இது கூட நல்லா இருக்கும். பட் நியர் டூ சொல்லிடலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் கேடிவியில் சௌந்தர்யா நடித்த மதுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி போடுவாங்க. அந்த மூவியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னேக் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது கூட பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு. நிறைய நாள் வந்து பார்த்தோம்னா அந்த படமெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமான படத்தை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு அது வந்து பயமாக இருக்கும். இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது என்னதாக இருந்தாலும் பயம் ஒன்று தானே, வளர்ந்துட்டா என்ன பயம் போயிருமா? படம் பயம் இல்லை, த்ரில்லர் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை நியா டூ விஎஃப்எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே நான் அந்த ட்ரெய்லர் வரப்போ சொன்னது விஎஃப்எக்ஸ் மாற்றி ஆகணும். நார்மலான பர்சன் ஒரு ஆடியன்ஸ் எங்கிருந்தோ பார்க்கும்போது அவனுக்கு கண்ணில் தெரியுது இந்த மைனஸ், ஏன் அந்த மூவியில் ஒர்க் பண்ணுறீங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன். படத்தில் அது வந்து மாற்றாம வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஎஃப்எக்ஸே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ஒரு மட்டமான விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாம்பு வர இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து பார்த்துட்டே இருந்தேன். அந்த பாம்பை பார்த்தா அது பாம்புன்னு நினைக்க தோண மாட்டேது. ஹீரோயின் ராய் லக்ஷ்மி, வரலட்சுமி, அதே மாதிரி கேத்ரின் தெரேசா, மூணு ஹீரோயின், சிங்கிள் மேன் ஜெய். ராய் லக்ஷ்மி அப்படின்னு பார்த்துக்கிட்டா அவங்க தான் ஒரு ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கிலிருந்து தான் இந்த ஸ்னேக் ஸ்டோரியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இங்கேருந்து படத்தில். அவங்க ஒரு பயம் முட்டுற மாதிரி எந்த ஒரு சீன்லேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு செக்ஸியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு செக்ஸியஸ்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வரலட்சுமி ஃப்ளாஷ்பேக்கில் டான்ஸ் ஆட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா யாருனே தெரில, யார் கூட டான்ஸ் ஆட்டிருக்காங்க, நமக்கு யாரும் தெரில. ஸோ அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அப்படி டான்ஸ் ஆட்டிருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ ஏன் வந்து இந்த இத்தனை ப்ராப்ளம்லாம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவுமே ஃபன்னியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் அவங்க டான்ஸ் ஆடும்போது அதை அந்த காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடும்போது அதை ரொம்பவுமே சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். சாட்சி, நானும் சாட்சி. கேத்ரின் தெரேசா ஹீரோயின், அதாவது இவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி மெயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தெரியல ஆனால் சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஜெய் மேலே ரொம்பவுமே அப்படியே வந்து கவர்ந்துருக்கிறாங்க. ஸோ ஜெய் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஜெய்க்கு வந்து நாகதோஷம் இருக்கிற ஒரு பொண்ணை தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து நாகதோஷம் எனக்கு இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி கேத்ரின் தெரேசாவுக்கு நாகதோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராயல் லக்ஷ்மி வந்து பழி வாங்க வராங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வருது. சொல்லும் போதே ஃபன்னாக இருக்குது. அப்போ படமும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. சாட்சி, நானும் சாட்சி. படத்தில் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. எங்கெங்கேயோ படம் போயிட்டுருக்குது. அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வராங்க, மறுபடியும் எங்கேயோ கூப்பிட்டு போயிடுறாங்க. படத்தோட மையப்புள்ளியை யாருமே பார்க்க. சாட்சி, நானும் சாட்சி. ஜெய்யை பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு போட்டு படத்தை வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு ஸ்டண்ட்டும் இல்லைப்பா, நீ வந்து ஜாலி பண்ணு அப்படின்ட்டாங்க மூணு ஹீரோயின். சாட்சி, நானும் சாட்சி. அப்புறம் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ட்விஸ்டா அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ட்விஸ்ட், நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த சீன் வந்து ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா தெரியவே இல்லை சீன் எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரியும் டக்குன்னு அது வந்து அந்த எண்டு கிளைமேக்ஸ், அந்த சீனோட கிளைமேக்ஸ் வந்தோடனே அது வந்து நாங்கள் நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி இதையே பண்ணிட்டுருந்தாங்க. இது வந்து த்ரில்லர் ட்ராமா மூவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ட்ராமாவுக்கு கூட எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு மூவி இது. இந்த படம் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ நானே மேக் பண்ணிடுறேன். ஸோ சீக்கிரம் பார்த்துடலாம் அது. அதுக்கு முன்னாடி இந்த படம் எதை வச்சு இன்ஸ்பிரேஷன் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அநேகன், நாகினி, நந்தினி மூணுத்தையும் சேர்த்துனது தான் நியா டூ.